வணக்கம். முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்த்திகை திருநாளை பற்றி சொல்லுவோம். ஏன்னா அவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட, அதனால் அவருக்கு கார்த்திகைன்னு ஒரு பேர் உண்டு. முருகப்பெருமானுடைய பேர்களை பற்றி சொல்கிறதா இருந்தால், திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் அழகாக அடிக்கிட்டே வருவார். அதே போல் நம்முடைய கந்தசஷ்டி கவசத்தில் முருகப்பெருமானை பற்றி சொல்கிறப்ப, சரவண பவனே, செயலொளி பவனே, திரிபுர பவனே, திகழொளி பவனே, பரிபுர பவனே, பவமொழி பவனே, அருதிரு முருகா, அமராவதியை காத்து தேவர்கள் கடுதிரை விடுத்தாய், கந்தா குகனே, கதிர்வேலவனே, கார்த்திகை மைந்தா, கடம்பா கடம்பனை, இடுமணி அளித்த இனியவேல் முருகா, தணிகாசலனே, தன் சங்கரன் முதல்வா, கதிர்காமத்துறை கருவேல் முருகா என்று வரிசைப்படுத்தி பார்க்குறத பார்க்குறோம். முருகன் குமரன் குகனன்று மொழிந்துருகும் செயல்தன் உணர்வன் தருள்வாய், பொறுவுங்கவரும் பொய்வும் வரவும் குருவுங்கவை என்குல பஞ்சரனை என்பார் அருணகிரிநாதர். ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகமொன்று, கூறுமடியார்கள் வேணி திருத்த முகமொன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகமொன்று, ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளே என்று முருகப்பெருமானுடைய வரலாறு முழுவதையும் அந்த பாட்டுக்குள் சொல்லி காட்டுவார் அருணகிரிநாதர். வைகாசி விசாகத்தை குறிப்பிடுவோம். அதுபோல் தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய நாட்கள் ஒன்று. தமிழ்நாட்டில் நிலாக்காலம் முழுவதும் விழாக்காலம்தாங்க. சித்ரா பௌர்ணமி தொடங்கி பங்குனி உத்தரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, எல்லா முழுநிலவு காலத்திலும் ஒரு நல்ல விசேஷம் நடந்துக்கிட்டே இருக்கும். மாசி என்றால் மகம் என்று சொல்வோம். அதுபோல் மார்கழி என்றால் திருவாதி என்போம். கார்த்திகை என்றால் நம் முழு பௌர்ணமி நாளை சொல்லுவோம். ஐப்பசி என்றால் அன்னாபிஷேகம் சொல்லுவோம். அதே போல் புரட்டாசி மாதத்தில் சொல்வதுண்டு, ஐப்பசிக்கு அந்த அன்னாபிஷேகம் சொல்வதுண்டு. எல்லா மாதங்களிலும் வருகின்ற நிலவு நாட்கள் அப்படி சொல்லப்படுவது போல் தை பௌர்ணமி பூசமாக கருதப்படுகின்றது. இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை காண்பதற்கு செல்கிற அந்த காலம் காட்சி கோலமும் அற்புதமாக இருக்கும். குறிப்பாக பாலர் முதல் அந்த வயோதிகர்கள் வரை பாத யாத்திரை செல்கிற அந்த காட்சி அவ்வளோ அற்புதமான ஒன்று. நானே போயிருக்கேன், 10 ஆண்டுகள் போயிருக்கேன். நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு போயிருக்கிறோம். 100 பேருக்கு மேலே நடந்து போவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்கிற போதே அந்த உணர்வு பொங்கி வழியும். நான் அதை பார்த்துக்கிட்டே போவேன். விடிய காலம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் நடந்துகிட்ருக்கப்ப ஒரு சின்ன குழந்தை முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு போகிறதையும், அவங்க தாத்தாவும் அதை சொல்லிட்டு போகிறதையும் பார்ப்போம். கொட்டுற பணியாக இருக்கும். அந்த கொட்டுகிற பணியில் அந்த குழந்தையும் அந்த பெரியவரும் போகிறபோது எதை தேடி போகிறார்கள்? முருகனை தேடி போகிறார்கள். பாலமுருகனாக, வீரமுருகனாக, ஞானமுருகனாக நமக்கு காட்சி தருகின்றவன் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் அல்லவா? நக்கீரரை திருமுருகாற்றுப்படை பாடச் செய்த பெருமை முருகப்பெருமானுக்கு தான் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்ற மாதிரி ஒரு இடத்துல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் ஒரு மரம், அந்த மரத்து குளத்தங்கரையில் இருந்த மரத்துலேருந்து ஒரு இலை விழுந்தால், தண்ணிக்குள்ளே விழுந்தால் இலை மீனாக போயிடுமா, தரையில் விழுந்தால் பறவையாக போயிடுமா. இது ஒரு தடவை மேலேருந்து வந்த இலையாச்சு என்னாச்சா, பாதி தண்ணிக்குள்ளேயும் பாதி தரையில் விழுந்து ஒரு பக்கம் மீனும் ஒரு பக்கம் பறவையாகவும் அது தரைக்கிழுக்க அது தண்ணிக்கிழுக்க இருந்து தான். இதை 1 நிமிஷம் ஒத்து பார்த்துட்டு தன்னுடைய தவத்தை நிப்பாட்டினாரா நக்கீரர். இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த ஒரு பூதம் ஓடியாது என்ன பண்ணிச்சா, அவர் தூக்கிட்டு போயிடுச்சான். இதில் என்ன அர்த்தம் தெரியுதா? பூஜைன்னு பண்ணுறதா இருந்தால் மனம் ஒப்பி பண்ண வேண்டும். மண்ணுடைய மனது அதுக்குள்ளே இருக்கணும். நான் சில பேர் பூஜை பண்ணுறதை பார்த்துருக்கேன். நமச்சிவாய வாழ்க, சாம்பார் வச்சியா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்பார். சிவபெருமானை கேட்குற மாதிரி நமக்கு இருக்கும். நமக்கு நேற்று சாம்பாரில் உப்பு இல்லை, நாதந்தாள் வாழ்க, இதுக்கு பேர் பூஜையா? இல்லை, மனம் மொழி மெய்களால் அவனை வணங்க வேண்டும். 5 பேர் அறிவும் கண்களையாக, அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக இருக்கணும்னு சொல்லி நாம் பெரிய புராணத்தில் ஒரு சொல்ல பார்க்குறோம். நம்முடைய 5 புலன்களும் அதை நோக்கி நிற்கணுமா? அப்படியே இங்கே அப்படி அந்த சற்று சிந்தை கிளங்கினதுனால என்னாச்சான், இதை காத்திருந்த ஒரு பூதம் ஒன்று 999 பேரை ஏற்கனவே நான் பிடிச்சி வச்சுருக்கேன், நீ வந்து சேர்ந்தே 1000ஆவது ஆள்,
உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுச்சு. அந்த பூதம் வச்சுட்டு ஒரு குகையில் போட்டு பூட்டி வச்சுட்டு நக்கீரர் முருகப்பெருமானை வணங்கினாராம். முருகா, ஒரு சிறு பிழைக்காகவா என்னை இந்த பூதத்தை ஒப்படைச்சிட்ட, இப்போ என்னை காப்பாற்ற வரமாட்டியா? வர்றேன், ஒரு தமிழ் பாட்டு பாடுவியா? பார்த்தீங்களா என்ன அருமையான கடவுளர்கள் நம்ம அவர்கள். அவருடைய தந்தையார் சிவபெருமான் என்ன பண்ணார், சுந்தரா சொற்றமிழால் எம்மை பாடுக அப்படின்னார். யார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து, பித்தா பிறைசூடி பெருமானை என்று அவர் பாடினார். அவருக்கு தமிழ் பாட்டு பாடு கேட்பதில் அவ்வளவு பிரியம், முருகப்பெருமானுக்கு அதில் பிரியம். அதனால தானே அவ்வையோடு விளையாடுற போது, அவ்வையே சுட்டகனி வேண்டுமா சுடாத கனி வேண்டுமா என்று கேட்டு, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு, அந்த அம்மா அந்த பழத்தை எடுத்து ஊதுன போது, பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்டால், மாட்டு மேய்க்கின்ற சிறுவனாக வந்தவன் முருகப்பெருமான் அல்லவா, அவ்வையை பாட வைத்தான். ஒன்றானவன் உலகில் உருவில் இரண்டானவன் என்று சிவபெருமானை சொல்வது போல முருகப்பெருமான் கேட்குறார், இனியது என்ன, அரியது என்ன, என் புதியது என்ன என்று வரிசையாக கேட்க கேட்க எல்லாவற்றுக்கும் அவ்வை பதில் சொல்கிறார். அதில் ரொம்ப அருமையான ஒன்று, அறிந்து அறிந்து மானிடராய் பிறத்தல் இருந்து, அதிலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் இருந்த அவ்வை, அவ்வையாரோடு நக்கீரரோடு பிரம்மதேவனோடு என்று அத்தனை பேரோடும் போராடுகிற தன்மையும் விளையாடுகிற தன்மையும் உடையவனாக இருந்தவன் தான் முருகப்பெருமான். அசுரரை வதம் செய்வதற்காக, தேவர்களை காப்பதற்காக எம்பெருமான் அந்த நெருப்பு பொறியிலே தோன்றினார் என்ற வரலாற்றெல்லாம் பார்க்கின்றோம். இந்த தைப்பூச திருநாள் அலைகடந்த மக்கள் முருகப்பெருமானை சென்று காண்பதற்கு செல்வார்கள். தைப்பூசத்துக்கு நான் மலேசியாவுக்கு செல்கிற போதெல்லாம் அங்கு நேர்முகவர்ணை பண்ணுற ஒரு ஆச்சரியத்தை பார்ப்பேன். 10 லட்சம் மக்கள் வருவாங்க, யார் யாரையும் தள்ளிவிட்டு போகிறதில்லை. படியில் ஏறுற போது ஒருத்தர் ஏறின பிறகு அடுத்தவர் ஏறுவார், அடுத்தவர் ஏறுவார். அதில் ஒரு ஆச்சரியம் என்ன பார்த்தோம் தெரியுங்களா, நாம் முருகனுக்கு முடி வேண்டிக்கிட்டு மொட்டை போட்டுக்கிட்டு வருவோம், அல்லது ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துவோம், அழகு குத்திக்கிடுவோம். அங்கே என்ன செஞ்சாங்க, அந்த தைப்பூசத்தினைக்கு ரத்த தானம் பண்ணுறாங்க. ரத்த தானம் பண்ணி முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு 4 பேருக்கு ரத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது போன்ற நம்ம ஊர்லேயும் செஞ்சால் நல்லாயிருக்குமே நினச்சேன் நான். இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுடைய புகழை சொல்லி தமிழ் கடவுளாம் முருகனை வாழ்த்தி எல்லோரும் அருள் பெற வேண்டும். தைப்பூசத்தன்றைக்கு ஏதேனும் ஒரு முருகன் கோயிலுக்கு சென்று வருவதை நாம் கடமையாக கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொள்வோம். தைப்பூசம் நினைத்து பார்க்கத்தக்க ஒரு அற்புதமான திருவிழா.